வணக்கம். போக மருத்துவ குருகுல ஆராய்ச்சி மாணவன் தமிழரசன் பேசுகிறேன். ஹெர்ப் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் என்ற தோல்நோய் நிமித்தமாக இனி நையாவை சந்தித்து கடந்த 6 மாதமாக குருகுலத்தில் சேர்ந்து என்னுடைய சொந்த உடல் மனதையும் ஆராய்ச்சி செய்து என்னுடைய உள்ளே இருக்கின்ற உணவால் படிந்த உடலில் ஒவ்வொரு செல்களிலும் படிந்த கார்பன் மற்றும் சளி பல நச்சுகளை சேர்ந்து ஒரு நோயாக தான் காண்பிக்கிறது என்பதை இந்த சொந்த உடலையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது புரிந்து கொண்டேன். இந்த ஹெர்ப் சிம்ப்ளக்ஸ் வைரஸினால் அதிகப்படியான காய்ச்சல், தோல்களில் நமச்சல், அரிப்பு, புண்கள், கொப்பளங்கள் இவையெல்லாம் இருந்து அதிகப்படியாக இருந்தது. பயிற்சியில் சேர்ந்து ஒரு 72 மணி நேரத்தில் இதனுடைய பக்க விளைவுகள் குறைய துவங்கியது. பயிற்சிகளின் போது இந்த நீர் உணவை, முற்றிலுமான நீர் உணவு, காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை மட்டும் ஒரு மருந்தடிக்காத வேக வைத்த கீரை மற்றும் காய்களை பயன்படுத்தி உள் சுத்தத்தை ஒரு 6 மாத காலமாக செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சியில் ஆரம்பத்தில் சிறிது சிறிதாக என்னுடைய அந்த பக்க விளைவுகள் குறைய துவங்கியது. முதலில் பார்க்கும் பொழுது இந்த அரிப்புகள் லேசான குறைந்த வண்ணம் இருந்தது. கை இடுக்குகளில், கால் இடுக்குகளில் அதிகப்படியான அரிப்புகள் இருக்கும், அதை குறைய துவங்கியது. மற்றும் இந்த காய்ச்சலும் படிப்படியாக குறைந்தது. உடல் எடை இந்த பயிற்சியில் சேரும் பொழுது 72 கிலோ என்ற உடல் எடையானது குறைய துவங்கி 58, 56, 52, தற்பொழுது 49 சராசரி எடையாக என்னுடைய உடல் உள்ளது. இந்த உடல் எடையானது அதிகப்படியாக இந்த 72 கிலோ, அப்போ இந்த 20 கிலோ எடையானது உடலில் கழிவாகத்தான் தங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த 6 மாத காலங்களில் நான் இந்த நியம உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு மலச்சிக்கல் ஏற்படும் பொழுதெல்லாம் இனிமாய் எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேறுவதை பார்க்க முடிந்தது. இப்போது கலந்த 6 மாதங்களாக இப்போது 5 மாதங்களை நிறைவு செய்கிறேன். இது 6வது மாதத்தில் இந்த பயிற்சியில் நான் என்னுடைய உடலில் கழிவுகள், இந்த உண்டதினால் ஏற்பட்ட இந்த கழிவுகள், சளி கழிவுகள், கார்பன் கழிவுகள், பல கழிவுகள் விஷமசாந்தி என்ற முறையில் வெளியேறுவதை பார்க்க முடிகிறது. இது தோல் நோய் என்பதனால் என்னுடைய தோல் வழியாக தான் இந்த கழிவுகளை வெளியேறும் என்று இனி நையனிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதன்படி தற்பொழுது என்னுடைய அந்த தோலில் கழிவுகள் வெளியேறுவதை என்னால் பார்க்க முடிகிறது. கொப்பளங்கள் உருவாகி கால்களில் அதிகப்படியான கொப்பளங்கள் உருவாகி அதில் சீ பிடித்து அந்த பழைய கழிவுகள், விஷக்கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதை பார்க்க முடிகிறது. இந்த விஷமசாந்தியின் போது கைகளில், கால்களில், உடம்புகளில் பல இடங்களிலும் இதுபோன்ற இந்த கொப்பளங்கள் ஏற்பட்டு விஷமசாந்தியின் மூலம் உடலில் உள்ள நச்சு கிருமிகள், நச்சு பழைய நஞ்சுகள் அனைத்தும் வெளியேறுவதையும் பார்க்க முடிகிறது. உடலில் உள்ள இந்த பழைய நோயானது குணமானதை என்னால் உணர முடிகிறது. இந்த ஒரு வார காலமாக இந்த கால்களில் ஏற்பட்ட இந்த கொப்பளத்தால் நடக்கத்தான் முடியவில்லை. மற்றபடி உடல் கேட்கிறது ஓய்வை. ஓய்வாக இருந்து காலை முதல் மாலை வரை நீரை மட்டும் மருந்தாக அருந்தி மாலை ஏதாவது ஒரு கீரையோ காயோ வேக வைத்து புசித்து வருகிறேன். இப்படி வரும்பொழுது உடலில் உள்ள தேவையில்லாத கெட்ட நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி நோய் குணமாவதை உணர முடிகிறது. இதை சொந்த உடலை மனதையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் இதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய கால்களில் பார்த்தீர்களே, ஆனால் இந்த கழிவுகள் கொப்பளங்களாக வெளியேறுவதையும், இந்த கைகளிலும் கொப்பளங்களாக சீல் வழிகளாக வெளியேறுவதையும் விஷமசாந்தியின் மூலம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த உடலானது இயற்கையை சார்ந்து தான் இருக்கிறது. இதற்கு உணவு என்பது ஒரு தடையாக தான் பார்க்கிறது உடல். உணவு என்பது அனைத்து ஒரு போதையே என்பதை தெள்ள தெளிவாகிறது. ஸோ அனைவரும்
இந்த உணவில்லாமல் வாழும் வெங்கடேசன் ஐயாவின் உணவில்லாமல் வாழும் ஒரு அற்புதமான கலையை பயின்று உங்கள் உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி உடலை முன்னேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.